டேய் பசுவலா எல்லா டியூஷனுக்கு கரெக்ட்டா வந்துட்டீங்க தானே? டெஸ்ட்னு எவனும் லீவ் போடலையே, நாலு பேர் தான் வந்துனுக்கிற மாதிரி இருக்குது. இது என்னடா இது? முதல் பெஞ்சில் இருந்தவனே ஆளை காணோம். யாரு? டோரி மேலே தானே சின்சான் ஃப்ரெண்டு. டேய் சின்சாடே, எங்கடா ஃப்ரெண்டு டெஸ்ட்னு சொல்லிட்டு லீவ் போட்டானா? என்ன பண்ணீங்க? ஏன் அவன் வரல? மிஸ் மிஸ் எனக்கு தெரியாது மிஸ், அவன் ஏன் வரலன்னு எனக்கு தெரியாது மிஸ், எங்கிட்ட அவன் சொல்லவே இல்லை மிஸ். அப்படியா? சரி சரி, எல்லாரும் இங்கிலீஷ் புக் எடுத்து போயம் படிங்க. ஒன்னு அஞ்சு நிமிஷம் தான் டைமு, அதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்ப. எல்லாரும் என்கிட்ட சொல்லணும், ஆளுக்கு ஒரு ஒரு போயம் படிக்க பார்க்கல, டக்குனே படிக்கலன்னா பனிஷ்மெண்ட் பயங்கரமா கொடுத்துருவா, தெரியுமில்ல? அச்சோச்சோ, டியூஷன் கேள்வி வந்துட்டாளா? இன்னைக்கு என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. வீடியோ கேர்னா லைக் போட வந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் மிஸ் நானும் வந்துட்டு மிஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யாராவது? டேய் டோரி, நீ தானா லேட்டா வந்திருக்க? டியூஷனுக்கு லேட்டா வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? சரி சரி, வந்தது வந்துட்டேன். லேட்டா வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் 10 கவுண்ட் பண்ணிட்டு நீல் டவுன் போட்டு கைய மேல தூக்குடா. மிஸ் மிஸ் சாரி மிஸ், பஸ் லேட் ஆயிடுச்சு மிஸ், நான் என்ன பண்றது மிஸ்? பஸ் லேட்னா சீக்கிரமா கிளம்பி முன்னாடி பஸ்க்கே வந்துடணும், நல்லா பாத்துக்கோங்க. யாராச்சும் லேட்டா வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். சரி சரி, எந்திரி போயிட்டு டெஸ்ட்டுக்கு படிப்போ. எல்லாரும் ஆளுக்கு ஒரு போயம் சொல்றாங்க, இங்கிலீஷ்ல போயம் படி. 5 நிமிஷம் தான் டைம், வந்து எல்லாரும் கேப்போம். எல்லாரும் படிச்சிட்டீங்களா? என்ன வரவா கொஸ்டின் கேக்க? ஐயோ, இன்னைக்கு போயம் டெஸ்ட் ஆச்சு, நான் எதுவுமே படிக்கலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அப்படியே ஏறி சல மாதிரி நின்னு போங்க அம்மனு. எல்லாருக்கும் இன்னும் 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாரும் ஒவ்வொரு போயமும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேட்கும் போது மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் நீங்க நினைச்சு பாக்குறதோட அதிகமா இருக்கும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பயம் சொன்ன, என்ன சரியா? சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் படிங்க. 5 minutes later. டேய் கில்லாடி, 5 நிமிஷம் ஆயிடுச்சுடா, நீ படிச்சிட்டியா? நான் எதுவுமே படிக்கலடா, இவங்க என்ன பண்ண போறாங்களோ பயமா இருக்குடா. சின்சாண்டே, நீயாச்சும் புக் எடுத்துட்டு வந்த? நான் அந்த புக்கு கூட எடுத்துட்டு வரலடா, நானும் படிக்கலடா. சரி சரி, இரு அண்ணாச்சி கிட்ட கேக்கலாம். அண்ணாச்சி, என்னாச்சு? பசங்களா, எனக்கு அந்த புக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுடா, எதுவுமே படிக்கல. இரு குட்டி பையன் கிட்ட கேக்கலாடு. குட்டி பையா, நீ படிச்சிட்டியாடா? அங்கிள், நான் படிச்சிட்டேனே, நான் தப்பிச்சிருவனே. டேய் டோரி, நீ படிச்சிட்டியாடா? நான் எங்கடா படிச்சேன், லேட் ஆயிடுச்சு, நான் தான் பேகே எடுத்துட்டு வரல. இன்னைக்கு என்னென்ன பண்ண போறாளோ தெரியல இந்த கேள்வி. ஏய் பசங்களா, நான் கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப ரைம்ஸ் கேட்க வருவேன். முதல்ல யாருக்கிட்ட கேட்கலாம்? டேய் டோரி, ரைம் சொல்றா. மிஸ் மிஸ் ரைம்ஸ் தானே மிஸ், இப்ப பாருங்க மிஸ். வாடா எம்மச்சி வாழக்க பஜ்ஜி, உடம்பு பிச்சி போட்டு பஜ்ஜி. டேய் டோரி, இதுதான் உனக்கு ரைம்ஸா? ரைம் சொல்றானா சினிமா டயலாக பாருயா? இரு, மத்தவங்களை கேட்டுட்டு உன்கிட்ட வந்து வச்சுக்கிறேன். டேய் சின்ன பையலே, நீயா படிச்சா இல்லையாடா? கரெக்டா புக் இருக்கிற மாதிரி ரைம் சொல்லு. மிஸ் புக் இருக்கிற மாதிரி ரைம்ஸ் தான மிஸ், இப்ப பாருங்க. ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி, இது நூவே ஆத்திச்சூடி. ஓ, இப்படிதான் இருக்கா உன்னோட புக்ல? இரு இரு, மத்தவங்களை கேட்டுட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். என்ன இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குதுரா உங்களுக்கு? நீங்களே ஒரு ரைம்ஸ் மிஸ், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், நீங்க சூப்பரா இருக்கீங்க மிஸ். நான் அழகா இருக்கனா? அப்படிதான் நீ சொல்ல தேவையில்ல. வீட்டுல படிச்சிட்டு வர சொன்ன, இங்க வந்து 5 நிமிஷம் டைம் கொடுத்து படிக்க சொன்ன, ஆனா ஒரு பையனும் படிக்கல. வெட்டி கதை பேசிட்டு இருந்தீங்களா? இங்க எல்லாரும் கிளம்பி என்கிட்ட வாங்க, எல்லாம் வந்துட்டீங்களா? ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக்கு, நான் வீட்டுல போயிட்டு சாப்பிட்டு வர போறேன். நான் சாப்பிட்டு வர மட்டிக்கும் எல்லாரும் லீல் டவுன் போட்டு தலை பின்னாடி கைய வச்சு அப்படியே இருக்கீங்க. நான் சாப்பிட்டு வர மட்டிக்கு போடுதுனா லீல் டவுனு? இதை விட்டு யாருன்னா எந்திரிச்சுக்குன்னு தெரிஞ்சிச்சு, உங்க மொத்த பேருக்கும் 100 டைம்ஸ் டேபிள் சேர்ந்து கொடுத்துருவா, சரியா? மொத்த பேரும் இப்படியே இருக்கீங்க. நான் இப்ப போய் சாப்பிட்டு வர வரைக்கும் நீங்க இப்படியே இருக்கீங்க. யாருக்கிட்ட பாட்டா பாருங்களா, சினிமா பாட்டு பாடுறீங்களா? சாப்பிட்டு வர மட்டிக்கு இப்படியே இருங்கடா. உங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச் பிரேக்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. டெஸ்ட் எழுத விளையாட சொன்னா சினிமா பாட்டு பாடுறாங்க, சினிமா பாட்டு போய் சாப்பிடுவோம்.
டேய் சின்சாடே, இந்த டியூஷன் கிளவி நம்மள முட்டி போட வச்சுட்டாடா. அதுவா அரை மணி நேரம்ன்றது ஒரு மணி நேரம் அவ சாப்பிட்டு வருவா, அது மட்டும் நம்ம முட்டி போட்டுனே இருக்கணுமாடா. அவ குத்தா இன்னைக்கு காலையில் தானே நம்மளுக்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னா, அதுக்குள்ள எப்பறா மனபாடம் பண்றது? எல்லாரும் எந்திரிங்கடா, இன்னைக்கு அவ வீட்டுக்கு போயிட்டு அவளை நான் ஃபுல்லா ரகலை பண்ண போறேன். எந்திரா டே, எந்திரா மம்மா பையா, எந்திரா எந்திரா எல்லாரும் எந்திரா டே, கில்லாடி எந்திரா டே, சின்சாடு எந்திரா. இப்ப நான் போக போறேன், போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு பயங்கரமா அட்டகாசம் பண்ண போறடா. ஆமாடா டோரி, நம்மளவே முட்டி போட்டு வச்சுட்டால, அங்க பாரு, அந்த போர்ட்டல் வழியா தான் அந்த டியூஷன் கல்வி போனா. நீயும் அது வழியாவே அவ வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டு வந்துடுறா. இன்னைக்கு அவளே சாப்பிடவே விடக்கூடாதுடா டோரி. ஆமா ஆமா, இன்னைக்கு என்ன முட்டி போட வச்சுல டியூஷன் கல்வி எகிட்டு வரம் பாரு. என்னோட காஸ்ட்லி பூனைய நிறைய பேர் திருடு பாக்குறாங்க, அதனால இந்த பூனைய இந்த ரூம்லயே பத்திரமா போட்டு வச்சிருக்கேன். எவனாச்சும் வந்து திருடுட்டோம் அப்புறம் இருக்கு அவனுங்களுக்கு. அப்பாட்டி போர்ட்டல் மூலமா கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டுனா, இதுதான் டியூஷன் கிளம்பி வீடா? ஓஹோ, காஸ்ட்லி பூனை வளர்க்குறியா நீ? இரு இரு, அந்த பூனையை எப்பயே நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க இருக்கா கல்வி? இதுதான் காலிங் பெல்ல அடிச்சு விட்டுட்டோம்ல. ஐயா கல்வி டோர் கிட்ட வருவா, நம்ம அதுக்குள்ள போயிட்டு அவ வச்சிருக்கிற காசுல பூனைய எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். அதுவும் கூண்டுல போட்டு வச்சிட்டுக்கிறா போல. எந்த ரூமு இதுதான்? டார்ச்சர் ரூமா? இது சாவி கச்சிச்சி, சோப்பு சாவி கச்சிச்சி, சோப்பு சாவி கச்சிச்சி. இங்க பாருங்க, இந்த டப்பாக்குள்ளதான் இருக்கு அந்த காஸ்ட்லி பூனை. அவள்தான் இந்த பூனை எனக்கு. என் பூனைய எடுத்துட்டு போறவன் என் பூனைய கொண்டுடா, நீ உடனே மட்டும் உன்ன விட்டுருவடா. ஐயோ கழுவி துடத்திட்டு வரா, ஓரா ஓரா ஓரா. அடே என் பூனைய எடுத்துட்டு போயிட்டீங்களா, உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா. உங்களே என் பிறந்த நாளைக்கு அப்புறம் பாத்துக்கிறேன்டா. இன்னைக்கா என் பிறந்த நாள், நானே செஞ்ச கேக்கு, இந்த கேக்கு கட் பண்ணி நானே என்னோட பர்த்டேவை கொண்டாடுவேன். டியூஷன் கிளவி, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? என்ன அங்க முட்டி போட வச்ச இல்ல, ரைம்ஸ் பாட சொல்லி டார்ச்சல் பண்ண இல்ல? இரு இரு வரேன், உன்னோட கேக்குல அந்த மெழுகு வைத்தி எடுத்துட்டு இப்ப நான் பட்டாசு விக்க போறேன். உன் பிறந்த நாளைக்கு நீ கேக்க கொளுத்துனா பட்டாசு வெடிச்சு டப்புன்னு அடிச்சிடும். இத பாத்தீங்களா, இங்கதான் இருக்கு இந்த பட்டாசு. இது கிடைச்சிருச்சுல, இந்த பட்டாசு எடுத்துட்டு போயிட்டு கிளவி செஞ்சு கேக்கல அப்படி சொருகி வச்சிட வேண்டியதுதான். கிளவி எங்க போறான்? நடந்து போயினேகிறான். போ 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 போ, இன்னைக்கு போ, உனக்கு பட்டாசுலயே கேக்கு செஞ்சு வைக்கிறான். அங்க பாத்தீங்களா, அங்கதான் போறா. கிளவி போயிட்டியா? இரு, இந்த மெழுகுவத்தி எடுத்துப்போ, அவ்வளவுதான். நம்ம வச்சாச்சு, அதே மாதிரி டேப் பிடிச்சு விட்டுருவோம் கரெக்டா. அப்போ அப்படியே டேப் பிடிச்சிட்ட கிளவி வர்றதுக்குள்ள ஓடி போயிட வேண்டியதான். வெளியே போயிட்டு ஒளிச்சுக்கிட்டு பாப்போ. கிளவி இன்னைக்கு பட்டாசா வெடிக்க போகுது அவ கேக்கு. ஓ கிளவி வரப்போறா, என்ன பண்றாலும் பாப்போம். இருக்குல்ல அந்த புக்கில் ஸ்பைடர் பூச்சி வச்சு விட்டுருவோம். இதோ இங்கே ஒரு புக்கு இருக்கு. இப்போ கிளவி எப்படி படிக்கிறதுக்கு வருவா? எல்லா பாயமும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி அவள் டெஸ்ட்டு வைக்கணும்ல, அதுக்காக மனப்பாடம் பண்ணுறதுக்கு வருவா. ஆனால் நான் ஒரு எட்டுக்கால் பூச்சி எடுத்துன்னு வந்து இப்போ அதில் போட போகிறேன். முன்ன பூனை வச்சுருந்தா இல்லை, அதே இடத்துல இப்போ ஒரு எட்டுக்கால் பூச்சி இருக்கா. அந்த எட்டுக்கால் பூச்சி எட்டுனு வந்து போட்டுற வேண்டியதுதான். ஏ இங்கே தான் இருக்குப்பா எட்டுக்கால் பூச்சி. எட்டுக்கால் பூச்சி எப்படி இன்னைக்கு நான் பாரு, உன்னை பூச்சி எடுத்துன்னு போய் அந்த கிளவி புக்கில் வைக்கிறேன். இப்போ இதை திறந்துருவோம். எட்டுக்கால பூச்சி கடிக்காதுல்ல. ஐயோ என்ன, இந்த பூச்சி கடிச்சிருச்சு. ஐயோ கிளவி வளர்க்குற எட்டுக்கால பூச்சி டம்பிளேவே கடிச்சிருச்சு. அதனால இந்த முறை நான் ஒரு க்ளவுஸ் போட்டிருக்கேன் கைக்கு. அந்த க்ளவுஸை போட்டுட்டு எட்டுக்கால் பூச்சியை பிடிச்சா அந்த எட்டுக்கால் பூச்சி எப்படி கடிக்கணும்னு பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் அந்த பூச்சி கடிச்சிருச்சுல, அப்போவே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எப்படியோ கிளவி வரதுக்குள்ளே எந்திரிச்சு வெளியே போயிட்டு க்ளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆஹா கிளவி மேலே தான் சுத்துறா. ஆ ஜூஸ் டப்பா, இந்த ஜூஸ் டப்பாவை எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். எனர்ஜி இல்லை அப்படின்னா இந்த ஜூஸ் டப்பாவை குடித்தாதான் நமக்கு எனர்ஜி வரும். இருங்க அப்படியே சுற்றி போயிடுவோமா. கிளவி இந்த பக்கம் தான் வரா. அப்படியே போயாச்சு. என்ன ரூமதே, ஐயோ மேலேருந்து கீழே வந்துட்டா. ஆமாம் காலிங் பில்லு. இருங்க இதை திறந்து விட்டு காலிங் பில் அடிப்போம். கிளிங் 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 கிளிங். கிளவி ஓடியா 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 ஓடியா, எப்படியோ கிளவி கீழே வர போறான். ஐயா கிளவி கீழே வர போறா, பாத்தீங்கல்ல பொட்டி பையன்னு சொல்றியா? கிளவி இரு இரு, உனக்கு வைக்க போறா. டியூஷன்ல நீ என்னென்ன குடும்ப பரத்தறியோ அது அத்தனைக்கும் உனக்கு. ஐயோ கிளவி துரத்துறா, பாத்துடலே ஓடு
ஓடு ஓடு ஓடுங்க பாருங்க பின்னாடி துரத்திட்டு வர்றான். டேய் யாராடி மாறு வேஷத்துல வந்தன்னுக்றியா? என் புடியே நீதான திருடுற. உன்னை விட மாட்டடா. கையில் மட்டும் சிக்கனே உன்னை சட்னியே காமட்ட மாட்டேன். ஆ எங்க அங்க போயிட்டியா? இரு இரு வர வர. எங்கடா போயிட்டே? எங்க போயிட்டே? கீழே போயிட்டியா? அப்படியே சுத்தி இறங்கி வர்றோம்ல. இன்னைக்கு மூஞ்சில ஒரு ஆம்லெட் போடாம விட மாட்டேன்டா. ஐயோ என்ன டியூஷன் கேளு இவ்வளவு வேகமா ஓடி வர்றா? ஆஹா கிட்ட புடிச்சிருவானோ. அப்படி போயிட்டு போ. அடே பொடி போயிலே. என் வீட்டுக்கு வந்த செட்டிகள் வந்து அவச்சுக்கோ. இன்னைக்கு மூஞ்சில ஆம்லெட் போட்ட மாதிரி இன்னொரு டைம் வந்தா உன்னைவே புளிச ஆம்லெட் போட்டுருவேன். டியூஷன் கேளுவி எம்எல்ஏ முட்டை அடிச்சிட்டு போறியா? இரு இரு இப்ப போயிட்டு அந்த எட்டுக்கால புடிச்சு புடிச்சுட்டு வந்து உன் புக்குல வச்சு அது உன் மூஞ்சில பூரா விட வைக்கிறேன். இரு பாரியா போ போ போ. அப்படியே மெதுவா போவோம். அப்படியே பாரியா வர 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 வர. இந்த டைம் மாத்தினா கண்டிப்பா புடிச்சு தூக்கிட்டு போயிருவா. படி பையன் எந்த பக்கம் வானானே தெரியல. இன்னொரு டைம் வரட்டும். அவனை புடிச்சு சட்னி ஆக்காம விட மாட்டேன். அப்பாடி கிளவி கிட்ட இருந்து கொஞ்சம் தனியா வந்ததுனால தப்புச்சோ. இல்லனா புடிச்சு வச்சுக்குவா. அதுவும் டியூஷனுக்கு வந்துட்டாலாம் தெரிஞ்சு அவ்வளவுதான். கிளவி பாரியா போ போ. முன்ன முறை கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்ட அதனால உனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டைம் ரொம்ப லேட்டா இல்ல வருவ. அப்பா அடி ஸ்டெப்ஸ் மேல ஏறிட்டாப்பா கிளவி. போ போ டோர தர டோர தர. அதுக்கப்புறம் வர கொஞ்சம் கொஞ்சமா போவோம். டோர திறந்து உள்ள போயிட்டாளா கிளவி? போயிட்டியா? போ 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 போ. அப்படியே போ. நான் இப்படியே போயிட்டு எட்டுக்கால பூச்சி பிடிச்சினறேன் சரியா? எங்க வச்சு வளர்க்குறோம் அந்த கிளவியை? மின்னியே போய் பார்த்துட்டு வந்து நம்மளை நெருக்குன்னு கழிச்சிருச்சுல்ல அந்த எட்டுக்கால் பூச்சி. அங்கதான் இருக்கும். அதே தான் நம்ம எடுத்துட்டு வர போறோம். ஐயோ கிளவி மறுபடியும் மேலே சுத்தி வராளே. அங்க பாருங்க ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வரா. சரி கிளவி இப்படியே வரட்டும். இப்ப என்ன பண்ணி அவளை நம்ம கீழே வர வைக்கிறது? இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாமா? வேணா வேணா. அவ சுத்தி ஓடி வந்து நம்மளை பிடிச்சிட்டாலாம் என்ன பண்றது? அவ வேற பாருங்க நடந்துனே கிடக்குறா. ஐடியா, இந்த இடத்துல பெல்லு இருக்கு அந்த பில்லை அடிச்சு அவளை கீழே வர வச்சிருவோம். கிளவி ஓடியா 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 ஓடியா. கொரியர் வந்து கொரியர் வந்து மணி ஆர்டர். ஆஹா கிளவி கீழே வரப்பறா. ஓரா ஓரா ஓரா. இதுதான் நம்மளுக்கு ஆனா கரெக்டான சமயம். இப்ப அவ வந்து டோரை திறந்து யாரா அவன் பெல்ல அடிக்கிறவ அப்படி அப்படின்னு கத்துட்டோம். நம்ம அதுக்குள்ள போயிட்டு அந்த எட்டுக்கால் பூச்சி தூக்கிட வேண்டியதான். அதோ அங்கதான் நடந்து போறோம். இங்கதான் இருக்கு எட்டுக்கால் பூச்சி. இரு வர வர வர. இங்கதான் இருக்கு. அவ்வளவுதான். கண்ணாடி திறந்து எட்டுக்கால் பூச்சி பிடிச்சாச்சு. எவ்வளவு பெரிய பூச்சி வச்சிருக்கா பாத்தீங்களா? இப்ப நேரா போயிட்டு கீழே இருக்கிற அந்த புக்கில் அப்படியே வச்சிட வேண்டியதுதான். ஆமா கிளவி என்ன ஒரே இடத்துல நடக்கிற மாதிரியே தெரியுது. என்ன பக்கை மாட்டிக்கினாலா தெரியலையே. என்னவா இருக்கும் போயிட்டு பார்த்துட்டு வருமா? ஒருவேளை கிளவி அசந்து அப்படியே நடத்தே தூங்கிட்டு போலோ. எங்க இருக்கா? அதோ பாருங்க அந்த கதவு பின்னாடி இருக்கா. சரி நம்ம இந்த எட்டுக்கால் பூச்சி ஐயோ வந்துட்டான் பார்த்துட்டாளா? ஆஹா நேரம் மேலதான் வரப்போறா. நம்ம ஓட வேண்டியதுதான். இந்த இடத்துல மட்டும் பாத்துட்டாலா எட்டுக்கால் பூச்சி வேற கையில இருக்கு. அப்படியே பிடிச்சி கொத்தோட நப்பளியும் அதே மாதிரி கடியில் கடி கடி கடி. ஐயோ என்னடா இது, கடிக்க வச்சிருவா. இதை சொல்ல வர மாட்டேன். கிளவி அந்த மாதிரி ஒரு கொடூரமான கிளவி. அப்பா அடி மேல போறா. சரி சரி சரி, நாம இந்த டோரை ஓபன் பண்ணி நேரா அவளோட லைப்ரரி எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் பாத்துட வேண்டியதுதான். என்ன மேல போய் நின்னுடா எங்கயோ நடந்து போறா? வாங்க வாங்க, லைப்ரரி எங்க இருக்கு போகுது? இது என்ன கிச்சன் ரூமா? லைப்ரரி லைப்ரரி. ஆஹா இது என்ன சாப்பாடு ரூமா? ஆடா பாவிகளா, இந்த லைப்ரரி எக்கடா வச்சிருக்கீங்க? அது வேற கண்டுபிடிக்கணும். ஸ்டடி ரூமா லைப்ரரியா? ஸ்டடி ரூம்ல தான் போட்டு வச்சிருக்கா. எங்க இருக்கு? இது இங்கதான் இருக்கு. இங்கதான் வந்து படிக்க போறியா? இதா வச்சுக்கோ. இந்த ஸ்பைடர் பூச்சி உன்னோட புக்குக்குள்ள போச்சு. எப்படி போச்சு? அது அதுக்கிட்டே கேட்டுக்கோ. அவ்வளவுதான். இந்த ஜன்னலுலயே எகிரி குச்சி ஓடிட வேண்டியதான். கிளவி வரா, இப்ப வந்து படிப்பா. அப்படியே ஓடி போயிட்டு அந்த முக்குல நின்னு பாப்போம். கிளவி வா வா வா, இன்னைக்கு உன்ன எட்டுக்கால் பூச்சி கடிச்சு கொதற போது பாரு. ரொம்ப நாளா ஒரு லெசன் பெண்டிங் இருக்கு, இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதான். ஐயோ எட்டுக்கால பூச்சி மூக பிடிச்சிருச்சு. ஏய் விடு பூச்சி. ஐயோ சரி, ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. குளிச்சிட்டு டியூஷன் போவோம். பசங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஓ கிளவி குளிக்க போயிட்டியா? இரு இரு, சுடு தண்ணி போடுறியா? அதுல கரண்ட் விட்டு வைக்கிற. அப்படி அடிபட்டு காக்கா மாதிரி ஆக போற போற. அங்க பாத்தீங்களா தண்ணி போட்டுருக்கு. அவ்வளவுதான் பெல்லி டைய 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 நடத்திட்டுமில்ல. இப்ப கிளவி கீழே வருவா. அந்த டைம்ல போயிட்டு நம்ம சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கால அதுல கரண்ட் வச்சுட்டு வந்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஆயிடுவான். எங்க இருக்கு பாத்ரூமே? இந்த ரூம் டார்ச்சர் ரூமா? இதுக்கப்புறம் ஆடா என்னடா இது, சேர் இடிக்குதே. அந்த பக்கம் போக முடியல. இருங்க சுத்திட்டு போயிருவோம். இங்க பாருக்க டிராப் வச்சிருக்கா. அப்படி பாவி கிராணி கிளவி மாதிரியே இவ்வளவு டிராப் வச்சிருக்காளே கிளவி. அவ்வளவுதான், இதுக்குள்ள வந்தாச்சு இந்த ரூம்குள்ள. ஓ இதுதான் பாத்ரூமா? ஆஹா இங்க பாருங்க என்னோட மாறு வேஷம் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. ஆமா ஷாம்பு எங்க வச்சிருக்கேன்னாலே எங்க இருக்கு? இதுக்குள்ளதானே குளிச்சிட்டு வரேன்னு சொன்னா.
ஷாம்பு இதென்ன இவ்வளோ டப்பா வச்சிருக்கா? இதில் எந்த டப்பாயை அவள் எடுத்து போட்டு குளிப்பான்னு தெரியலையே. அடி கிழவி, இது என்ன இவ்வளோ வச்சுருக்கேன், இதில் எது எடுத்து போட்டு குளிக்க போகிற கிழவி? தெரியலையே கிழவி, என்ன ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல இருக்காளா தெரியல. சரி ஓகே இருங்க, அந்த பக்கம் ரூமில் போயிட்டு பார்ப்போம்மா, ஏதாச்சும் ஷாம்பு டப்பா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐயோ இது கேட்டால் அது அந்த பள்ளத்தாக்கு, ஓ பேஸ்மெண்ட்டா? அடி பாவி கிழவி, நிறைய வச்சுருக்கா போலயே. ஐயோ கிழவி உள்ளே வர ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரி இருங்க, இது என்னது, இது ஏதோ ஃபோட்டோ வச்சுருக்கா. இது என்னடா ஷாம்புவை காணும், இதுக்குள்ளே ஷாம்பு இருக்கமே எங்கே காணும்? கிழவி பார்த்துட்டாளா, எங்கே வரா? இதோ பாருங்க இங்கே தான் வரா. அடி பாவி கிழவி, ஐயோ வர 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 துரத்துறாடா. நாய் பொடி பையனே, நீ மறுபடியும் வந்துட்டியா? இந்த டைம் உன்னை பிடிச்சி சட்னியாக்க முட மாட்டேன்டா. எங்கடா ஓர நில்றாடே, ஒன்னா மட்டும் உன்னை விட்டுருவனா? துரத்து 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 போடுற, எந்திரா பக்கம் போற, நில்றா ஓட்டாதே. ஆஹா பக்கத்துல தான் இருக்கியா? இன்னைக்கு உன்னை பிடிச்சி என்ன பண்ண போறோன்னு பாரு, பேஸ்மெண்ட்ல கட்டி வைக்க போற, ஓட்றா ஓடாதே. ஐயோ கிழவி சொல்றத பார்த்தா பிடிச்சா நம்மளை தேங்காய் சட்னி ஆக்கிடுவா போலக்குதே. ஐயோஹோ இதுக்கப்புறம் எப்படிலாம் தப்பிச்சு ஓடிட வேண்டியதான், அவ்வளோதான் ஜெம்பு, நம்ம உலகத்துக்கே போயிடுவா. அப்போ அடி ஒரு வழியா வந்துட்டான் டேய். அன்னைக்கு அந்த கிழவியை வேற லெவலில் பண்ணிட்டுடா, கடைசியா என்னவே பிடிக்க வந்தா சிக்கு விடாடாடே, அப்படியே எச்சாயும் ஓடி வந்துட்டு பிள்ள. எப்படி நம்மளை பண்ணதுக்கு பயங்கரமா பழி வாங்கிட்டு பிள்ள. ஒரு வழியா இந்த கேம் பிளேவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்கேரி டீச்சர் பார்ட் டூ, இது பார்ட் ஒன் பார்க்கலனா எண்டு ஸ்கிரீன்ல லிங்க் தரம் பார்த்துருங்க. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எண்டு ஸ்கிரீன்ல ரெண்டு வீடியோ வருதா, அதை கிளிக் பண்ணி பாருங்க. பாய்.